இன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செம பெரிய ஃபாலு. காலையில் நமக்கு ஓப்பனிங் மார்க்கெட்டே நல்ல பெரிய கேப் அப் ஓப்பனிங், அரௌண்ட் 1% கிட்ட நமக்கு கேப் அப் ஆகியிருந்தது. ஸோ நம்ம எதிர்பார்த்த லெவலையுமே பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. பட் நம்ம ஆல்ரெடி நம்மளோட வீடியோஸில் டீட்டெயிலாக நம்மளாம் சொல்லியிருப்போம் என்னன்னா, இந்த மாதிரியான கேப் அப் கேப் டவுனை ட்ரஸ்ட் பண்ணி ஒரு பிரேக் அவுட்டு நினச்சி நம்ம உள்ளே என்ட்ராக கூடாதுன்னு நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ நமக்கு நிஃப்டியில் பார்க்குறப்போ கிளியர் கட்டாக எங்கே ஓப்பன் ஆயிருந்ததுன்னா ஒரு ரிஸ்க் கிட்டத்தட்ட ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ரிஜெக்ஷன் தான் இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியும் நமக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் வந்தது. ஸோ நம்ம ஒன்லி புட் ஆப்ஷன் தான் கால் கொடுத்துருந்தோம், அதுலேருந்து நான் ஸ்டாப்பாக நமக்கு ப்ராஃபிட். நம்ம ஆக்சுவலாக ஃபஸ்ட்டெலாம் நல்ல ஒரு டார்கெட் புக் பண்ண ஸ்பாட் இது. தென் ஒன்ஸ் அகெயின் இந்த ஸ்பாட்டில் ரீட்ரேஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நமக்கு நான் ஸ்டாப்பாக மார்க்கெட் என்ன இருக்குது, அடுத்தடுத்த லெவல் சூப்பரான நல்ல டவுன் சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி இப்போதைக்கு மார்க்கெட் நமக்கு கிரேஷ் தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டியை பார்க்குறப்போ நமக்கு ஷார்ப்பாக அடுத்த கட்ட டார்கெட்டுக்கு வந்து முடிஞ்சிருக்கு. பட் பேங்க் நிஃப்டி அடுத்த கட்ட டார்கெட் போகலை, நமக்கு நிஃப்டி போயிட்டு முடிஞ்சிருச்சு. நமக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து நான் ஸ்டாப் வரை ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தது. தென் நமக்கு இருக்கக்கூடிய அடுத்த கட்ட டார்கெட்டே பார்த்தீங்கன்னா 16,962-950, இதுதான் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருந்த லெவல். ஸோ நம்ம எங்கே கால் கொடுத்துருந்தோம் என்ன ஏதுன்றதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் கிவ்வே ரன் ஆகிட்டு இருக்கு 25,000 கிவ்வே, அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ சம்மந்தப்பட்ட ஒரு கமெண்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கொடுத்த கால் பார்த்தீங்கன்னா 39,900 புட் ஆப்ஷன் தான் நம்ம கொடுத்துருந்தோம் காலையில். ஆக்சுவலாக நம்மளோட பர்சனல் ட்ரேட் வந்து ஆக்சுவலாக 240 என்ட்ரா ஆயிருந்தேன். பட் அதை வந்து எல்லாருக்கிட்டையும் கொடுக்க முடியாது, அது எல்லாமே மார்க்கெட் ஆர்டர். ஸோ எங்கே பிளேஸ் ஆகும் அது எப்படின்றத நமக்கு தெரியாது. ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் சார்ட் பார்த்து உள்ளே என்ட்ரா ஆகக்கூடிய ஒரு என்ட்ரி. ஸோ 240 என்ட்ரி, அதிலே நமக்கு நல்ல ப்ராஃபிட். பட் நம்ம இதில் கால் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 265. ஸோ எக்ஸாக்டாக இந்த ரேஞ்ச் தான், ஏன்னா இந்த ரேஞ்சிலேருந்து தான் நமக்கு மார்க்கெட் என்ன ஆகணும்னா பிச்சுட்டு பார்க்கணும், இருக்கக்கூடிய அடுத்த டார்கெட்ஸ் அடிக்கணும். நம்ம கொடுத்த டார்கெட்டு 340 ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. ஸோ அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 420 நம்மளோட செகண்ட் டார்கெட். ஃபைனல் டார்கெட்டை நம்ம கொடுத்தது 580, இதுதான் வந்து நம்மளோட டார்கெட் லெவலாக இருந்தது. நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா காலையிலேயே நல்ல ஒரு ப்ராஃபிட்டு நமக்கு இந்த ஸ்பாட்டில் தான் ட்ரிகர் ஆச்சு. இதுலேருந்து நான் ஸ்டாப்பாக இருக்கக்கூடிய நமக்கு டார்கெட் இட்டு. ஸோ ஒன் செகண்ட் மறுபடியும் ட்ரிகர் ஆகி நமக்கு டார்கெட் இட்டு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 350 மேலே கிராஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பியர் மோடு ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது வந்து அக்கார்டிங் டு மார்க்கெட்டோட ஸ்பாட் ஷார்ட்டை இதையும் அதையும் கம்பேர் பண்ணி நம்ம கொடுத்த சொன்ன ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு நான் ஸ்டாப்பாக டார்கெட் இட்டு தென் ஒன் செகண்ட் நமக்கு ரீடெஸ்ட் பண்ணணும். ஸோ ரீடெஸ்ட் பண்ணது வந்து அந்த டேவோடைய ஹையை பிரேக் பண்ணி வந்தது இல்லையா, எக்ஸாக்டாக அந்த ரேஞ்சை தான் மார்க்கெட் அடிச்சிருக்கு. ஸோ ஒன் செகண்ட் 350 ஒரு பிரேக் அவுட்டில் இருந்திருக்கு. திரும்பவும் நமக்கு 350 பிரேக் பண்ணும்போது நான் ஸ்டாப்பாக நமக்கு இருக்கக்கூடிய எல்லா டார்கெட்டையும் அடிச்சது. நான் அடிஷனல் டார்கெட்டாக கொடுத்தது பார்த்தீங்கன்னா 650 தென் 770 வரைக்கும் நான் கொடுத்துருந்தேன். இந்த ரெண்டு டார்கெட்டுமே நமக்கு ஹிட் ஆகிடுச்சு. அதையும் தாண்டி புனிதமானது மார்க்கெட் இவ்வளோ தூரம் போய் முடிஞ்சிருக்கு. இவ்வளோ தூரம் பிடிக்கலனாலும் இன்னைக்கு ஒன்லி பிகர் ப்ராஃபிட். ஸோ காலையில் ஆக்சுவலாக மல்டிபிள் டைம்ஸ் ப்ராஃபிட் புக்டு. இன்னைக்கு நான் எதிர்பார்த்தது 80-300 பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்த்தோம், அதையும் பிரேக் பண்ணுதா அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி காலையில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஃபர்ஸ்ட் அந்த 80 பாயிண்ட்ஸ் நமக்கு ரெண்டு டைம் கிட்ட அடிச்சது. ஏன்னா தான் ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் அக்கார்டிங் டு நம்மளோட இந்த 1 minute ஸ்ட்ராட்டஜி படி பண்ணோம் அப்படின்னா இங்கே தான் வந்து டீசென்ட்டாக நம்ம எக்ஸிட் பண்ணக்கூடிய ஒரு லெவல். தென் அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ரீஎன்ட்ரி போட்டு மட்டும்தான் நம்ம ஹோல்ட் பண்ண முடியும். ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய கரெக்ஷன்ஸ் வரும், ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும், அப்படி தான் மார்க்கெட் போயிருந்தது. என்ன தான் கரெக்ஷன் வரும்போதும் நம்ம வந்து ஃபோக்கஸ் வந்து கால் ஆப்ஷன் செட் பண்ணாதீங்க. நல்ல சார்ட் பேட்டர்ன்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகாத வரைக்கும் நம்ம கால் ஆப்ஷன் பக்கமே போகக்கூடாது அப்படின்னு தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா மார்க்கெட்டில் ஒன்லி கரெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டி தான் நிறைய இருந்தது. நமக்கும் ஓவரால் மார்க்கெட் நல்ல பியர் ட்ரெண்டில் இருக்கிறதுனால நம்ம கால் ஆப்ஷன் பக்கம் எந்த ஃபோக்கஸும் பண்ணல. ஸோ இன்னைக்கு ஒரு ஹியூஜ் ரேலி. ஸோ நாளைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய ஸ்பாட்ஸ் பேங்க் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் கேப் அப் அண்ட் கேப் டவுனை ஒரு எட்டு பார்த்துருங்க. உங்களுக்கு எஸ்டி நிஃப்டியை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு இண்டிகேஷன் கிடைச்சிரும் மார்க்கெட் எப்படி எங்கே ஓப்பன் ஆக போகுது அப்படின்றத வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ ஒரு நமக்கு கேப் அப்பில் இந்த ரேஞ்சில் அரௌண்டு 39,500 ரேஞ்சோ இல்லை 39,600 இந்த 800 இங்கே எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி ஒன் செகண்ட் வந்து டவுனே எதிர்பாருங்க. மார்க்கெட் நமக்கு ஒன் செகண்ட் நல்லா டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஸோ ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் புட் ஆப்ஷனில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நமக்கு டேயோட லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணி ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அடுத்தடுத்த டார்கெட் லெவல் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த லெவலுக்குலாம் வெயிட் பண்ணலாம். 38,850 லெவல், 38,622 அதுக்கப்புறம் 38,450 இந்த லெவல் மட்டும் தான் இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய லெவல். இதுக்கப்புறம் எல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இதையும் தாண்டிச்சு அப்படின்னா தான் நமக்கு 37,840 லெவல் ஒரு லெவல் இருக்குது. தென் 37,400 லெவல் இருக்குது. இதெல்லாம் வந்து அப்கமிங் டேஸில் நமக்கு ஒரு வேளை பயன்படுத்தலாம் மார்க்கெட் வந்து அடுத்தடுத்து டவுன் போகும்போது. இன் பிட்வீன் இன்ட்ராடே பொறுத்தவரைக்கும் நமக்கு நிறைய கரெக்ஷன்ஸ் வரலாம். ஸோ சின்ன சின்ன மூவ்ஸ் வந்து ஒரு புல்சைல போகலாம். ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் என்னவோ நமக்கு டவுனில் தான் இருக்கிறது. ஸோ மோஸ்ட்லி புட் ஆப்ஷனில் எதிர்பாருங்க. கால் ஆப்ஷன் சைடில் வந்து ப்ராஃபிட் புக்கிங்லாம் நடக்கும்போது ஒரு சீக்கிரமான ஒரு ப்ராஃபிட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. பட் அதுக்காக எல்லாத்துலேயும் ரிவர்சல்னு சொல்லி போய் என்ட்ரா கிடாதீங்க. மோஸ்ட் சான்சஸ் வந்து நமக்கு மார்க்கெட் எப்பயும் இந்த மாதிரியான மூவ்ஸ் தான் கொடுக்கும். அதாவது ஒரு லோவர் லோ மேக் பண்ணோம், லோவர் ஹைஸ் மேக் பண்ணோம், இந்த மாதிரி மூவ்ஸில் தான் மார்க்கெட் போவோம். அப்போ லோவர் ஹைஸை நீங்கள் ஸ்பாட் பண்ணிவிட்டு ஒரு புட் ஆப்ஷன் உங்களை என்ட்ரா
பண்ணினாலே உங்களுக்கு ஒரு டீசென்ட்டான ப்ராஃபிட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. சேம் டைம் உங்களுக்கு லோ ரிஸ்காகவும் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு புல் ட்ரெண்டில் எதிர்பார்க்க போகிறதில்ல, பட் இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய லெவல்லாம் வந்து இந்த 39,800 இந்த லெவலெல்லாம் வந்து டவுன் தான் எதிர்பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் அகைன் 39,900 ரேஞ்ச் எல்லாமே நம்ம டவுன் தான் எதிர்பார்க்க போகிறோம். திரும்பவும் மார்க்கெட் ஒரு வேளை இந்த 40 ரேஞ்ச்லாம் போச்சுனாலும் நம்ம இந்த ரேஞ்சில் வந்து டவுன் தான். அது ஒருவேளை இன்ட்ராடே மூவ் கரெக்ஷன் ஏதாவது வருதா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா எக்ஸ்பெரி வேற நமக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா டிசைட் பண்ணணும். நாளைக்கு ஒரு வேளை ஷார்ட் கவரிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நாளைக்கு ஷார்ட் கவரிங் நடக்கலை அப்படின்னா வந்து நமக்கு ஃப்ரைடே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு பொறுமையாக டிசைட் பண்ணுங்கள். அவசரமாக நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் நம்ம சேம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். 17,100 ரேஞ்சு, தென் எக்ஸாக்ட்லி 17,030 ரேஞ்சு, அதுக்கப்புறம் 17,200 ரேஞ்ச். இங்கே எல்லாமே நம்ம என்ன எதிர்பார்க்க போகிறோம், ஒன்லி புட் ஆப்ஷன் மட்டும் தான் எதிர்பார்க்க போகிறோம். டவுன் சைடில் நமக்கு இங்கே லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் நம்ம என்ன பண்ணலாம், பிவோட்ஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டார்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ண ஆரம்பிங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இது எக்ஸாக்ட்லி அரௌண்டு இதை தான் வந்து நமக்கு S1 லெவல் மார்க்கெட் அங்கே தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு பிவோட்ஸ் உங்களோட டார்கெட்டாக கூட வச்சுக்கோங்க. இல்லைனா எது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வருதோ, நம்மளுடைய ஜோன்ஸா இல்லைனா பிவோட் லெவலா, எது ஃபஸ்ட்டு வந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படியும் மார்க்கெட்டில் சின்ன சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வரும், கரெக்ஷன் வரும், அந்த டைம்லலாம் என்ன பண்ணலாம், நீங்கள் தாராளமாக ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். லைக் இங்கே நடந்த சம்பவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு என்னதுன்னா ஜஸ்ட் கரெக்ஷன் தான். ஸோ இந்த ஸ்பாட்லலாம் வந்து கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் தாராளமாக ஒரு என்ட்ரியை போட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்டாப் இருக்கக்கூடிய அடுத்த டார்கெட் லெவல் எங்கே இருக்குது, இப்போ இதுதான் வந்து நமக்கு என்ன வந்திருக்கும், ஒரு டார்கெட் லெவல். ஸோ அதனால் தான் மார்க்கெட் டவுன் வந்த மார்க்கெட் ஒன் செகண்ட் ரீடெஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துலேருந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கு, டவுன் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரியான லெவல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அழகாக ஸ்பாட் பண்ண கற்றுக்கணும். கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக லேர்ன் பண்ணுவீங்க. நம்ம டவுன் சைடில் எதிர்பார்க்கக்கூடிய அடுத்த லெவல் வந்து 16,780 ஒரு 750 லெவல். நமக்கு இந்த லெவல்லாம் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணுதான்றதை நம்ம பார்த்துட்டு அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகலாம். ஃபஸ்ட் நமக்கு பிவோட்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி போகலாம். மார்க்கெட் இப்படியே போச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து 14,000 போய் அடிக்கும் போல. ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய ஓவரால் சூழ்நிலை குளோபலி அண்ட் நமக்கு வரக்கூடிய பாதிப்பெல்லாம் பார்த்தா அப்படி தான் போயிட்டு இருக்கு. பார்ப்போம் நமக்கு இருக்கக்கூடிய அடுத்த லெவல்ஸை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணுதா இல்லையா அப்படின்றது. மார்க்கெட் நமக்கு இன்பிட்மீன்லாம் ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இங்கே இதெல்லாம் வந்து டவுனே எதிர்பாருங்க. ஸோ இங்கே வந்து ஒன்லி புட் ஆப்ஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸில் நமக்கு நான் ஸ்டாப் டவுன் வருது அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணும், இங்கெல்லாம் கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்கே சஸ்டெயின் பண்ணக்கூடிய மார்க்கெட் வந்து எந்த மாதிரி பண்ணுது அப்படின்றத பாருங்க. ஒரு டபுள் டாப் மாதிரி கிளீனாக ஃபார்ம் ஆகுது, சாரி டபுள் பாட்டம் மாதிரி கிளீனாக ஃபார்ம் ஆகுதா அப்படின்ற ஒரு விஷயத்தை பாருங்க. உங்களுக்கு கீழே டவுன் சைடில் எந்த அளவுக்கு ரிஜெக்ஷன் வருது அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், நம்ம ஒரு கால் ஆப்ஷன் எடுக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கால் ஆப்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறதா பண்ணணும். இல்லைனா வந்து பண்ணாதீங்க, ஒன்லி புட் ஆப்ஷனில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நாளைக்குமே ப்ராஃபிட் எடுக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க நம்மளோட ப்ரீமியம் சேனல் மற்றும் க்ளோஸ் ஜாயின் பண்ணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாத்தையும் போய் பாருங்க. எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எப்படியெல்லாம் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு, எங்கெல்லாம் ஒர்க் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு கிளீன் டேட்டாவை நீங்க கையில வச்சுக்கணும். உங்களால் ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு புரிதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு சில நாள் கண்டிப்பா இதுக்காகவே நீங்க முயற்சி பண்ணி கொஞ்சம் அதுக்காக ஒர்க் போடுங்க. தென் டிசைட் பண்ணுங்க ஜாயின் பண்ணாமா வேணாமா அப்படின்னு. புதுசா வரவங்களா யாரும் ஜாயின் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்கு பேசிக் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சது அப்படின்னாலே வந்து நீங்க தாராளமா நம்மளோட கோர்ஸை ஜாயின் பண்ணலாம். இப்போ 50% ஆஃபர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு கோட் வந்து ஆட்டோமேட்டிக்கலி நம்மளோட வெப்சைட்ல நீங்க போனீங்க அப்படின்னா செக் அவுட் பேஜ்ல அதுவே உங்களுக்கு வந்துடும். ஓகே, மார்க்கெட் பார்த்தினா உங்களோட கருத்து என்ன அப்படின்றதே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிருங்க. மீண்டும் மறுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். பபாய்.